அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கேப் விட்டு போயாச்சு, அதாவது நீண்ட நாட்கள் இடைவெளி விட்டாச்சு நம்ம சேனலுக்கு. சொல்லப்போனால் என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹெல்த் அஃபெக்ட், தென் வந்து அந்த ஒரு சில இடையூறுகள் பிரச்சனைகள், அதனால் வந்து கண்டினியூவாக வீடியோ போட முடியலை. ஸோ வந்து அதுக்கு எல்லாருக்கும் மன்னிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு வீடியோ எதுவும் பண்ணலையா, யூடியூப்பில் எதுவும் வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய குவஸ்டின்ஸ்க்குலாம் ஒரே ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தென் வந்து எப்படி இருக்கு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ப்ரோமோ ஒன்று போட்டிருந்தேன், பாம்பன் பிளாக் ப்ரோமோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த பிளாக் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பிளாக்கான வீடியோ வந்துட்டு நான் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு அப்கமிங் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூவாக வரும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானே வீடியோ போடலான் இருக்கிறேன், அதுக்குள்ளே வந்து ஏன்டா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறீங்க? போடா வரண்டா, போடா வரண்டா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கைஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் ஒரு சின்ன வேலையை போயிட்டு வந்துடுறேன். ஓகே, தெரியுதா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ, வீடியோக்குள்ள போயிட்டோம், இதோ வரண்டா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்னா தனுஷ்கோடி போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தனுஷ்கோடி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ தனுஷ்கோடி போகிற வழியில் ஒரு முக்கியமான இடத்தை பார்க்க வேண்டியிருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமநாதபுரம் அல்லது ராமேஸ்வரம் அல்லது தனுஷ்கோடி, இந்த மூணு இடத்த சொன்னாலே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிய வந்தது என்னென்னா, முதலாவதாக யாங் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பாம்பன் பிரிட்ஜ் தான் போக போகிறோம். அதனுடைய செகண்ட் பிரிட்ஜாக வந்துட்டு பாம்பன் பிரிட்ஜ் இருக்குது, அதாவது மிக நீளமான பிரிட்ஜுகளிலேயே பாம்பன் பிரிட்ஜ் செகண்ட் இடத்த வகிக்குது. ஃபஸ்ட் இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்தால் மும்பையில் இருக்கக்கூடிய மாந்த்ரா வஜி வெஸ்லி அப்படின்ற ஒரு பிரிட்ஜ் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இது இருக்கிறதுல மிக நீளமான பிரிட்ஜ் இது. ஸோ வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜோட லென்த் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய லென்த் இருந்துகிட்டு இருக்குங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் அப்படின்ற பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்துட்டு இந்த பாம்பன் பாலம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பாம்பன் பாலம் வந்துட்டு முத முதலாக வந்துட்டு அந்த ரயில் போக்குவரத்துக்காக கட்டப்பட்ட, ஆங்கிலேயர்களாக கட்டப்பட்ட அந்த பாலம் தான் முத முதலாக கட்டப்பட்ட பாலம். ஸோ வந்து அந்த பாலம் வந்துட்டு 146 இரும்பு தூண்கள் கொண்டது, 340 மீட்டர் வரைக்கும் கட்டியிருக்காங்க. இந்தியாவிலிருந்து லைக் ஸ்ரீலங்காக்கு போகிறதுக்கு இந்த பாலத்தினுடைய வந்துட்டு இந்த சரக்குகள் ஏற்றிட்டு போகிறதுக்கு ஏதுவாக இந்த பாலத்தை முதல்ல கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு தரைவழி போக்குவரத்துக்காக கட்டப்பட்ட பாலம் வந்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாம்பன் பாலத்தில் சொல்லலாம். ஸோ வந்து இந்த பாலம் வந்து கட்டப்பட்டது எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது மட்டுமே 1911 ஸ்டார்ட் பண்ணி 1915 இருக்க முடித்தாங்க. இது முன்னால் வந்து இது வந்து இது ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்த பிப்ரவரி 24 1914 வந்து இந்த பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 6776 அடி உயரத்தில் வந்து இது கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2065 மீட்டர் வரைக்கும் இதோடைய லென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா வந்து பாக்ஸல சந்தி கடலையும் மன்னார் வளைகுடா கடலையும் ஜாயின் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட இந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த பாம்பன் பாலத்தை கட்டியிருக்காங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட 144 தூண்களை கொண்டது இந்த பாம்பன் பிரிட்ஜ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1964 தனுஷ்கோடியில் வந்து ஒரு புயல் வீசிச்சு, அந்த புறவி புயலுக்கே வந்து தனுஷ்கோடி நகரமே அழிஞ்சு போச்சு. ஸோ அந்த புயலில் கூட இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து தாங்கி நிற்கிறதா சொல்கிறாங்க. அப்போ ஏற்பட்ட சிறு சிறு சேதங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களுக்குள்ளேயே சரி செஞ்சு, சாரி 45 நாட்களுக்குள்ளேயே சரி செஞ்சு திரும்ப வந்துட்டு ரயில் போக்குவரத்து நடைபெற்றதா சொல்கிறாங்க. ஸோ அந்த புயலுக்கே வந்துட்டு இந்த பாம்பன் பிரிட்ஜில் எந்த விதமான சேதமும் இல்லை. அப்படி ஒரு கம்பீரமாக இன்றைக்கு வரைக்கும் காட்சி அளிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாம்பன் பிரிட்ஜை சுற்றுலாத்தலங்கள் நிறைய சுற்றுலா பயணிக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ராமேஸ்வரம் ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த பிரிட்ஜை கடந்து தான் போயாகணும். அப்போ வந்து இந்த கடலோட அழகையும் இந்த பாம்பன் பிரிட்ஜோட அழகையும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம சேனல் வாயிலாக ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். ஆங்கிலர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒரு அரிய வகை பொக்கிசம் அப்படின்னா வந்துட்டு இந்த பாம்பன் பிரிட்ஜ் தான் நம்ம சொல்லலாம். பாம்பன் பாலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எங்கே இருக்கேன்னா தனுஷ்கோடி, சாரி தனுஷ்கோடி போகிற வழியில் வந்து நாங்கள் வந்து பாம்பன் பிரிட்ஜு இருக்கிறோம். ஸோ வந்து இந்த பிரிட்ஜ் தான் வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு புரியுதா,
போயிட்டுருக்குது. ஸோ வந்து இந்த பக்கம் பார்த்தது செம்மையான ஒரு இடம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு என்கே டைம்பர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இப்போ என்னைக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம தனுஷ்கோடி போகிறோம். ஸோ ஒரு ட்ரிப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தனுஷ்கோடி ட்ரிப்பை வந்துட்டு நம்ம வந்து பாம்பன் பிரிச்சு மேலே இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஃபேமிலி ட்ரிப்புனால வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கூட சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ வந்து ஃபேமிலி, நம்மளுடைய ஃபேமிலி எல்லாருமே இவங்க தான் போகிறதுலேயே நம்முடைய பாம்பன் பிரிச்சு நின்று ஒரு செல்ஃபி எடுத்து போகலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக இறங்கிட்டு செம்மையான ஒரு ட்ரிப் எல்லாம் ஹாய் சொல்லிருங்க எல்லாருக்கும். ஹாய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் என்கே டைம் பார்த்து சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் என்கே டைம் பாஸ். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஸோ வந்து செம்மையான ஒரு ட்ரிப்பு, ஒரு ரொம்ப சுகமாக போயிட்டு இருந்தேன். அதான் நேரத்தை வந்து பாம்பன் பிரிட்ஜில் வந்து இறங்கியாச்சு. மதியம் வந்து 4:00 இந்த டைம் அது பிரிட்ஜு ஆடுற அளவுக்கு இருக்கு. பார்க்க செம்மையான ஒரு இடம், செம்மையான ஒரு கிளைமேட்டு, புது பிரிட்ஜு வர. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வர்ற அந்த வியூ வந்து செம்மையாக வந்து பிக்கப் ஆயிருக்கு. நம்ம வர டைம் பார்த்து கரெக்டாக ட்ரெயினும் வருது, அதையும் பார்த்துடலாம். எல்லாம் நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்.
இந்த இடத்துல வந்து யார் பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் கலாம் ஐயா அவருடைய ஊரான ராமேஸ்வரம் தான். நம்முடைய நாட்டோட முன்னாள் குடியரசுத் தலைவர், ஒரு ஏவுகணை நாயகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய சொந்த ஊரான ராமேஸ்வரத்து போகிற வழியில் தான் அந்த பாம்பன் பிரிட்ஜ் இருக்குது. அவருடைய சொந்த ஊரான ராமேஸ்வரம் போகிற வழியில் தான் வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய மெமோரியல் ஹால் இருக்குது, அதாவது அவருடைய நினைவிடம் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து அடுத்து வந்திருக்கோம். ஸோ அவருடைய நினைவிடத்தை பார்த்துட்டு ஃபுல்லாக இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம், அங்கே போகலாம். ஓகே கைஸ், உள்ளே வந்து வீடியோ கால் வந்து அலோவ் பண்ணமான்னு சொல்லிட்டாங்க, மொபைலை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் வந்து இத்தோட நம்மளுடைய வீடியோ வந்து இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் என்கே. பாய் பாய். ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறதுனால வந்துட்டு அதளவுக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியலை, பட் வந்து ஒரு எடிட்டிங், ஸ்மால் எடிட்டிங், சரிங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறதுனால வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலை. நீங்கள் தான் வந்து அதை நம்மளுடைய ஃபீட்பேக்காக கொடுக்கணும். ஸோ வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நல்லா சுவாரஸ்யமான வீடியோஸ் நிறையா ஒரு என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்கே. பை பாய்.